வெல்கம் பேக் டு லைன் எயிட் சிராப்னியா நானா. சோம்பேறி தனத்தோடு பதட்டம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகந்தமானது என்று ஒரு தரப்பு சொல்லுகிறது. சுறுசுறுப்போடு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் பயனுள்ளது என்கிறது மறுதரப்பு. தொடர்ந்து பேசுவோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, சென்னையினுடைய அந்த காலையை, மழை நாள் காலையை எனக்கு அழகாக டிஸ்கிரைப் பண்ணுங்க சார். நீங்க அது வந்து நான் வந்து காலையில அந்த மழை எல்லாம் பார்த்தது இல்ல. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு பொண்ணை ரசிக்க முடியுமா? நான் இப்ப இந்த இந்த நீயா நானா இங்க உட்காந்துருக்கேன் சார். இப்ப கூட நான் ஒரு பொண்ணு ரசிச்சுட்டு தான் இருந்தேன். யாரு? சிம்பிளி. யாரு? யாரு? அவங்க. எந்த பொண்ணு? இதோ அங்க திரும்ப பொண்ணா? எஸ். இந்த பொண்ணையா? நான் வேணா கரெக்டா சொல்றேன் சார். அவங்க ஒரு கையில வளையல் போட்டிருக்காங்க, டிரஸ்க்கு மேட்சா. ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப சாஞ்சு உட்காந்து அழகா நீங்க பேசிட்டு இருந்தப்ப மூணு தடவை அவங்க கொட்டாய விட்டாங்க. எஸ், அத ரசிச்சேன். மேல அவங்க கொட்டாய விட்டுறத நான் பாத்துட்டேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவர் கை இப்படி மறைச்சிட்டே சிரிச்சாங்க. அத ரசிச்சேன். எஸ், நாங்க வந்து ரசிக்கிறது இல்லைன்னா சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க தம்பி, நீங்க ரசிக்கிறீங்களா? நீங்க எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணி அவர் சொல்லிவிட்டாரோ? இருங்க சொல்லுங்க சார். அதான் சொல்றேன் சார், அவங்க கொட்டாய விட்டாங்க, அத நான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அது உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது இல்லாம என்னன்னா, நான் வந்து கிண்டல் பண்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு வந்து நான் வந்து அப்படி இல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து இந்த பல்ப் மாதிரி அப்படின்னாங்க. இந்த ஷோல சார் இன்னும் முடிக்கிறேன்னா, நீ வந்து இந்த பல்ப் மாதிரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நானாவது அந்த பல்பு, உனக்கு பாரு, அவங்க பாரு, எவ்வளவு பெரிய பல்பு பாரு. அதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் பெரிய பல்ப் இல்ல, நீ வாங்க போற பாரு, என்கிட்ட பல்ப். நான் நினைச்சிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த டிரஸ்ஸுக்கு மேட்ச் ஆன வளையல் வளையல் போட்டிருக்கேன். அது ஒரு கையில பொட்டு இல்ல, அதே மாதிரி டிரஸ்ஸுக்கு மேட்ச் ஆன தோடு. சார் கரெக்டா ஃப்ரீ. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஒரு ஏழு எட்டு பேர் சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் அதே வேலை தான் பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஃப்ரீ ஃபால் ஹேர். Free fall hair. அவங்களோட உண்மையிலேயே சிரிப்பு சூப்பரா இருக்கு, ஸ்மைல் சூப்பரா இருக்கு. பிளேஸ் ஏதோ சிரிக்கிறப்ப கணத்துல குழி விழுது, அது நல்லா இருக்கு. கையில இந்த விரல மோதிரம் போட்டிருக்காங்க லெப்ட் ஹேண்ட்ல, அது நல்லா இருக்கு. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சானோ, ஒருத்தர் நடுவுல உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம தனியா ஒரு உற்சவமே நடந்திருக்கு. எனக்கு இது அப்படியே திரும்ப நடக்கணும். எனக்கு அப்படியே மோனாக் பண்ணி காட்டுங்க. மைக் எதை பண்ண கொடுங்க. எனக்கு இருங்க வரேன் சொல்லுங்க. மைக் வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா மைக் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்களுக்கு தருவாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பல்பு வாங்கிட்டா அந்த மாதிரி பல்பு. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி தருவாங்க அப்படின்னு? அதுக்கு ஒரு பொய் காட்டினாங்க. அதை எப்படி தருவாங்க அப்படின்னாங்க, எங்களுக்கு தருவாங்க அப்படின்னாங்க. சரி நான் சொன்னேன், பல்பு வாங்கிட்டே அப்படின்னாங்க. நடந்த இந்த பல்பு உனக்கு பாரு, மேல பாரு, தலைக்கு மேல, எவ்வளவு பெரிய பல்பு அது, நீ தான். இல்ல இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் பேசாமலே புரிய வச்சிருக்கணும். சார் நான் ஆக்சன் கூட காட்டல, நான் கண்ணை தான் காட்டினேன். இதுக்கு நீங்க ஆக்சனே காட்டியிருக்கலாம். அவர் டிஸ்கிரைப் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங் மட்டும் சொன்னப்போ? ஆக்சுவலா நான் வந்து Yeah, I feel happy. Now வந்து அவருக்கு வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா தெரிஞ்சிருக்கேன்னா something is there special with me. அதனால தான் அவர் என்ன பாத்திருக்காரு.
அது வந்து என்னோட நான் வந்து ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருந்தேன், அதுவா கூட இருக்கலாம். நான் வந்து சும்மா கண்ணதான் பார்த்தேன், அவராவே அவரை பல்பு நினைச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு நானா பொறுப்பு சொல்லுங்க. சரி, அவர் உங்களை டிஸ்கிரைப் பண்ணது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு, அவர் வந்து இந்த சைட்ல தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு அழகா ரசிச்சிருக்காருன்னா அவர் வந்து இந்த சைடு வரணும் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். என்னமோ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நானும் நினைச்சேன், வேறு பல விஷயங்களும் நடக்கிறது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இந்த சுறுசுறுப்பானவர்கள், சோம்பேறி ஆனவர்கள், சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிறப்பு நீயா நானா. லைன் டேட் சிறப்பு நீயா நானா.